அபுபக்கர் குழந்தையா இங்க ஆபரேட் பண்றவன் உங்களுக்கு யார் மேலயும் சந்தேகம் இருக்கு? இவன் தான் அபுபக்கர் அப்துல்லானா, லெட்ஸ் கோ ஆஃப்டர் வித் ஃபுல் ஃபோர்ஸ். நக்கீரன் ஸ்டுடியோ நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, நான் வந்து நக்கீரன் வார இருமுறை வர இதழ்களில் 3 வருஷம் நான் பேசியிருக்கேன். அந்த 3 வருஷம் பேசுனது புக்கவும் வந்து விற்றுக்கிட்டு இருக்கேன். அதில் உள்ளதான் நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னும் பேச வேண்டியது நிறையா இருக்குது. இருந்தாலும் தேவர் எம்ஜிஆர் தான் பேசுகிறேன் எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. தொடர்ந்து அது ஒரு பெரிய இதாக இருக்குது, வேறு வழி இல்லை, பேசிட்டே ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு தான் ரொம்ப பேர் இருக்காங்க. தேவருக்கும் எம்ஜிஆருக்கும் உள்ள ரசிகர்கள் தான் அதை பேசுகிறேன். ஏ பேசிட்டேன்னா கூட மறுபடியும் பேசுங்க, நீ அதுதான் எங்களுக்கு பிடிக்குதுங்கிறாங்க சொல்கிறாங்க. அதனால் அதை கொஞ்சம் பேசிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஏற்கனவே உங்கள்கிட்ட போன வாரம் எங்கே எண்டு பண்ணேன்னா, எம்ஜிஆரும் தேவரும் இடைக்காலத்தில் கருத்து வேறுபாடில் கொஞ்சம் பிரிஞ்சுட்டாங்களோ, ஒரு 5 வருஷம் பிரிஞ்சு அவரும் கஷ்டப்பட்டு இவரும் கஷ்டப்பட்டு மறுபடியும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு நான் போன வாரம் சொல்லியிருக்கேன். இப்போ சேர்ந்ததுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு சொல்லணும்ல, அதை இப்போ நான் சொல்கிறேன். சேர்ந்ததுக்கு பிறகு உங்களுக்குள்ள கண்டிஷனே என்னன்னா, அண்ணே நீங்கள் எந்த கதையை வேணாலும் எடுங்க, நான் தலையிட மாட்டேன். ஏன்னா எம்ஜிஆருக்கு ஸ்டார் வந்ததுக்கப்புறம் எம்ஜிஆர் தான் எல்லாத்தையும் ஆளினால் சொல்கிறதையும் எடுக்கணும். அப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அவர் ஃபைட்லேருந்து சாங்கிலேருந்து அவருடைய மேற்பார்வையிலேருந்து ஒவ்வொன்றும் எடுக்கணும். அந்த கண்டிஷனில் இருக்க காலகட்டத்தில் தான் அவருக்கு கால் முறிஞ்சு இப்போ சரியாக போச்சு. அவருக்கு தெரியாமல் ஒரு ஃப்ரேம் கூட வந்து வெளியில் வரக்கூடாது, அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் அவருக்கும் கால் முறிஞ்சு இவருக்கும் 4 படம் ஃபெயிலியர் ஆச்சு. மறுபடியும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு சேர்ந்ததுக்கு போன எம்ஜிஆர் சொல்கிறாரு, நான் எதுலேயும் தலையிட மாட்டேன், யார்கிட்ட தேவட்டேன், நீங்கள் எந்த கதையை வேணாலும் எடுங்க, 2 படம் கேரண்டியாக கொடுக்குறேன், யாருக்கு கால் சீட்டு இருக்கோ இல்லையோ உங்களுக்கு நான் தர்றேன், நீங்கள் உங்கள் 4 ஷாப்பிங்கை எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருங்கண்ணே. ஏதாவது உங்களுக்கு இடையில ஒரு வேறு சின்ன படம் எடுக்கணும்னா வேறு பேனரில் எடுத்துக்க, தேவர் பில்லிஸ் பேனரில் எடுக்கிறேன், தேவர் பில்லிஸில் நான் தான் நடிக்கணும்ன்றார். சரிண்ணா அவர் ஒத்துக்கிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டார். அது தாய்க்கு பின்தாரதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 4-5 வருஷத்துக்கு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்படி ஸ்டார்ட் பண்ணி ஷூட்டிங் நடக்குது, வாகனி ஸ்டுடியோவில் நடக்குதுன்னு வச்சுக்கிங்களேன். தேவர்கிட்ட என்ன ஒரு குணம்னா, நாங்கள் கதைக்காரங்கன்னு சொல்லுவார், எங்களெல்லாம் கதைக்காரங்க பாரு, அவர் பாச அது டேய் கதைக்காரங்களை வாங்கடாம்பார், யாரையும் பேர் சொல்லி கூப்பிட மாட்டார், உட்காந்து கதையை சொல்லுங்கடாம்பார். நாங்கள் 8 மணிக்கெல்லாம் வந்து உட்காந்து 8:00 கதை சொல்ல ஆரம்பிச்சுவோம். முதல்ல நான் தான் கதை சொல்லுவேன், என் பீரியட் இல்லை, அதுக்கு முன்னே யார் யாரும் சொல்லியிருந்தா என் பீரியடில் நான் தான் முத முதல் கதை சொல்வேன். அது அடுத்தடுத்து இதை தூயவன் ஒரு சொல்லுவார், மற்றவங்களாம் சீன்கள் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்களே தவிர, கதை சொல்கிறதுக்கு எப்போவுமே அப்போவும் டிமாண்டு இப்போவும் டிமாண்டு. கதை சொல்கிறதுக்கு இப்போ ரொம்ப டிமாண்டு. அந்த காலத்துலேயாவது ஒரு 4 ரைட்டர் இருந்தால் கதை சொல்கிறதுக்கு, இப்போ கதை சொல்கிறவங்களே டைரக்ட் பண்ணுறவங்கிற லெவலுக்கு வந்ததுனால கதை சொல்கிறதுக்குன்னு ஒரு குறிப்பே இல்லைன்னு ஆகிப்போச்சு. கதைக்குன்னு ஒரு குழு இருந்தது, எல்லா இடத்துலையும் இருந்தது. இப்போ கதை சொல்கிறவங்களே கதை வசனம் டைரக்ஷனில் வேறு புதுசாக இருந்தால் நாங்கள் நான் தான் செய்வேங்கிற வேறு வழி இல்லை. சரி தானே, இல்லை அவங்களே ஒரு ஃபைனான்ஸ் ஏற்பாடு பண்ணி செய்கிறாங்க, இல்லை ஹீரோவே ஒரு கதை ரெடி பண்ணிவிட்டு இது எடுங்கிற. ஆக அந்த கதையாசிரியர்களுக்கு இப்போ டிமாண்ட் இல்லாமல் போச்சு. அந்த காலத்துலையும் சரி இந்த காலத்துலையும் பார்த்து தான் நடக்குது. எங்களை உட்கார வச்சு அன்னைக்கு ஷூட்டிங் ஆரம்பிச்சு, செகண்ட் அதாவது 2 பேர் பிரிஞ்சதுக்கப்புறம் வாகனியில் படம் ஷூட்டிங் ஆரம்பிச்சிருச்சு. அவர்கிட்ட என்னென்னா, நேராக ஒரு கண்ணாடி இருக்கும், தலைக்கு மேலே கடிகாரம் இருக்கும், கண்ணாடி சுற்றி நாங்கள் 9 பேர் உட்காந்துருப்போம். கதை சொல்கிறவங்க கதை சொல்லுங்கடா நாய்ங்களாம்பா, நாங்கள் கதை சொல்லிக்கிட்டே இருப்போம். அவர் முன்னாடி இருக்க கண்ணாடியை பார்ப்பார், ஏன் தெரியுமா, தலைக்கு மேலே கடிகாரம் இருக்கும், பெரிய கடிகாரம், 9 மணி டான் அடிச்சிட்டா அங்கே வாகனிலேருந்து ஃபோன் வரும், யாருக்கு, தேவருக்கு, சரன்னு ஒரு ஃபோன் வைக்க சத்தங்கங்க. கேட்டாச்சு நான் என்ன அர்த்தம்னு கேட்டேன், 1st ஷாட்டு எடுத்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அது வெள்ளைக்காரெல்லாம் தோற்று போகிறோம், எல்லாமே சொன்னது சொன்னபடி நடக்கணும், அவர்கிட்ட அதாவது டிசப்ளைன்ங்கிறது அவர்கிட்ட மற்ற நாட்டுக்காரங்க கற்றுக்கணும். 9 மணி ஆச்சுன்னா
எந்த காந்த கொண்டோம் ஷூட்டிங் லேட் பண்ணக்கூடாது. 9 மணிக்கு டான் ஃபஸ்ட்டு ஷாட் எடுத்தணும். எடுத்த உடனே அங்கே இருக்க ப்ரொடக்ஷன் மேலே நீங்கள் ஃபோன் பண்ணிடுவார், அண்ணே ஃபஸ்ட் ஷாட் எடுத்தாச்சு. லேட்டாச்சுன்னா டென்ஷன் ஒன் பண்ணிடுவார். எல்லாத்துலேயும் கரெக்டு, பணம் கொடுக்குறது அது இது இப்போ எல்லாத்துலேயும் கரெக்டாக இருப்பார். தொழிலையும் கரெக்டாக இல்லைன்னா பயங்கரமாக கோவிடும். அது மாதிரி அன்னைக்கு நாங்கள் கதை சொல்லி இருக்கும்போது கிடையாது, அங்கேயே கண்ணாடியே பார்த்துட்டு கண்ணாடியிலேருந்து தெரியும் தலைக்கு மேலே தானே கிடையாது இருக்குது. பார்த்தா 9 மணி ஆச்சு, பில்லு வரல. 9:07 ஆச்சு, பார்க்குறாரு பில்லு வரல. என் கதை சொல்கிறத கூட கொஞ்சம் நிறுத்துக்கிறான்ட்டார். ஏன்டா 9:07 இந்த பில்லு வரலையே, ஃபஸ்ட்டு ஷார்ட்டு எடுத்தாகணும். எடுத்து உடனே இவருக்கு நிற்பாங்க, நான் பண்ணாதான் இவர் கதையிலே முழுகுவார், இல்லாட்டி டென்ஷன் ஆகிடுவார். அன்றைக்கி டென்ஷன் ஆகிட்டார். உடனே என்ன பண்ணிட்டாரு, 9:20 ஆச்சு, இன்னும் ஏன் ஃபஸ்ட் ஷார்ட் எடுக்கலை, என்ன நடந்து போச்சு அங்கே அப்படின்ட்டு பேக்கப் பண்ணிவிட்டு, எதை டிஸ்கஷனை பேக்கப் பண்ணிவிட்டு எடுக்கலாம் வண்டின்ட்டார். அவர் வண்டி பெருசாக இருக்கும், ஒரு 10 பேர் உட்கார்ந்த மாதிரி, அந்த காலத்து வண்டி சேரல, அது பின்னாடி 10 பேர் உட்காரலாம், முன்னாடி 4 பேர் உட்கார, ரொம்ப பெருசாக இருக்கும், எல்லாத்தையும் ஏறி உட்காந்துக்கிட்டார். எல்லாம் அவர் சொன்னால் நாங்கள் மிலிட்ரி மேன் தான், அது எல்லாம் இடம் இல்லைனாலும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் உட்காந்துக்கணும். ஏன்னா எல்லா விஷயத்திலையும் கரெக்டு, அது அங்கே சொல்கிறத கெடுத்து ஆனும். அந்த அவற்ற தொழில் பண்ணால் எங்களுக்கு பணத்துக்கு பஞ்சமே இல்லை. யார் வீட்டில் கல்யாணம் நடந்தாலும் என்ன விசேஷங்கள் நடந்தாலும் நம்பி அந்த விசேஷத்தை நம்ம வைக்கலாம். அண்ணன் எங்கள் வீட்டில் இருந்தால் அப்போ எப்படா அப்படிம்பார். இந்த மாதிரி இருந்தோம்னா எவ்வளோடா வேணும் கொடுப்பார். வள்ளல் உலகத்துக்கு வள்ளல்னு ஒரு சினிமா உலகத்தில் முதல் ஆரம்பித்தது எம்ஜிஆர், என்எஸ் கிருஷ்ணன், அடுத்து எம்ஜிஆர், அப்புறம் தேவர், இப்போ இந்த காலத்தில் சிவகுமார். இதுதான் நான் பார்த்த வள்ளல்கள். யார் போய் கேட்டேன்னாலும் அவங்கக்கிட்ட பணம் இருந்தால் இல்லை என்ன சொல்ல மாட்டேன், அது வேணும்ல. அந்த 4 பேரை தான் என் வாழ்க்கை தான் கண்டேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பாக்கியராஜன் இல்லைன்னு சொல்ல மாட்டார். அது மாதிரி இவர் வள்ளல், எங்களுக்கு பணமே அவர்கிட்ட வேலை இருந்தால் பஞ்சமே இல்லை. எந்த விசேஷம்னாலும் நாங்கள் கவலைப்பட மாட்டோம். அண்ணே வீட்டில் ஒரு விசேஷம் என்னடா அப்படி இப்படி சரிடா அப்படின்னு அதுக்குள்ளே பணத்தை கொடுத்துருவார். அது ஃப்ரீ, சம்பளம் வேறு. அதனால தான் அவர் என்ன சொன்னாலும் ஏறா வண்டியிலன்னா ஏறிடுவோம், இடம் இல்லைன்னு சொல்லக்கூடாது, அதுக்கு போகிற மடியில் உட்காருங்கடா அது இடம் இல்லையான்றார். அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே கட்டை நினைப்பார். வண்டி போகுது, எங்கே போகுது என்ன உட்காந்துன்னு வாகனம் சொல்லி போகுது. லேட்டு ஏன், 9 மணி ஃபஸ்ட் ஸ்டார்ட் எடுக்கலையே. நேர் வந்தார், வந்தால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நாங்களாம் மழை மழைன்னு இறங்கிட்டோம். இப்படி பார்த்து பார்த்து கட்டிக்கிட்டு இப்போ ஒரு வண்டி பார்த்தோன்னே தான் ப்ரொடக்ஷன் பண்ணி 3 பேர் ஓடி வந்த மாதிரி, இப்போ அது 3 பேர் இருக்க ஓடி வந்து என்னடா வச்சு மாறிப்பா என்னாச்சு மறுத்து என்னாச்சு, ஆனால் எம்ஜிஆர் என்ன வரலண்ணா மேட்ரா தான், எம்ஜிஆர் வரலையா, இப்போ நாங்கள் அங்கே போகிறது கூட 9:30 மேலே போயிடுச்சு, எவ்வளோ வேகமாக போனாலும் வாங்கி வாங்கினிக்கு ஏன்டா வரலண்ணா தெரியல என்ன கத்துற. உடனே டென்ஷன் ஆகிட்டார், பட 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 படன்னு இருப்பார். அட என்ன ஒரு 10 நிமிஷம் லேட்டாக வந்தால் சேர்த்து எடுத்தால் போச்சு, அதெல்லாம் வச்சுக்கக்கூடாது. 9:06 ஷார்ட் எடுத்துன்னா ஆட்டா பண்ணி ஆனேன், யார் மட்டும் பண்ண மாட்டா அப்படிம்பார். பணம் போகுது இல்லை கால் செட்டில், அதுக்காக தான் டென்ஷன் ஆகி அங்கேயும் இங்கேயும் விளாத்துக்கிட்டே இருக்கார். கரெக்டாக எம்ஜிஆர் 1:09 உள்ள என்ற எம்ஜிஆர் காரில் பார்த்துட்டார். பார்த்துட்டு பார்க்காத மாதிரி ப்ரொடக்ஷன் பாய் அங்கே இருந்தான், அவனை அதே இவனா அப்படின்னாரு. எம்ஜிஆர் வர்றாரு பார்க்காத மாதிரி, அவனுக்கு ஒரு ஏண்டா ராசுக்கள் ஒன்று நான் டீ வாங்க சொன்னேன்னாரு. அவன் முழிக்கிறான் டீ வாங்கல, அவனை அடிக்கிறதுக்கு ஒரு காரணம், டீ வாங்க சொன்னேன்னா இல்லைண்ணே நான் வாங்கலை, ஏன் வாங்கலை, ஐயோ நான் வாங்கலை, என்ன வாங்கலை எனக்கு தெரியும், வாங்கி நீ வேஸ்ட் பண்ணியிருக்க, இல்லைன்னு என்ன போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. அவன் யார் ப்ரொடக்ஷன் பாய் எம்ஜிஆருக்கு தெரியணுமா, நான் சொல்லாமல் ஏன்டா டீ வாங்கினேன், ஏன்டா டீ வாங்கினேன்னு போட்டு அடிக்கிறார். ஓடுறான் இவன் பின்னாடியே ஓடுறாரு, அப்போ சின்ன குழந்த மாதிரி ஓடுறாரு. புரியாவண்ணா புரியாண்ணா டீ வாங்கன்னு சொல்லாமே இவன் வாங்கியிருக்காண்டா, யார் விட்டு திட்டுட்டா போகணும்னு பின்னாடி மெதுவாக வந்து எம்ஜிஆர் தோளில் அப்படி தட்டினார். அண்ணே அப்படின்னாரு, திரும்பி பார்த்து யார் தேவர், அட முருகா எப்போ வந்தீங்க, எப்படி பிறகு அண்ணா பண்ணதை பார்த்துட்டே அடித்தார்ப்பா அந்த பையனை போட்டு பின்னால் வந்து இப்படி தொட்டேன்னு அடை
முருகா வந்துட்டீங்களா? வாங்க வாங்க வாங்க. நான் வந்துட்டேன். அவன் இனிமேல் அடிக்காதீங்க. நான் நாளையிலேருந்து கரெக்டாக வந்துடுறேன். நாளையிலேருந்து நான் கரெக்டாக வந்துடுறேனே. அட விருமுருகா வந்தாச்சு இல்லை அப்படின்னு உள்ளூர போய் அவரை கூடவே போய் ஃபஸ்ட் ஸ்டாண்ட் எடுக்கிற இருந்துட்டு திரும்பி வந்தார். அது எம்ஜிஆர் அவரை படைத்த முருகனே இருந்தாலும் சரி சொன்னது நடக்கணும். அதில் இருந்து அவர் கரெக்டாக வர ஆரம்பிச்சிட்டார். அப்போ நம்ம 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 லேட்டாக போனால் அங்கே இருந்து ப்ரொடக்ஷன் பாய் போட்டு அடிக்கிறாரு. நம்ம பேரில் இருக்கிற கோவத்தை பார்த்து அப்படி கரெக்டாக வந்தார். அப்படியே கண்டினியூ 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 11 படம் எடுத்து அவரை கோடி சொல்லாங்கிட்டார். எங்கே பார்த்தாலும் பணம் அப்படி கொழிக்கும். அங்கே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு சம்பவம் நடந்து போச்சு.